கன்னியாகுமரி வந்திருக்கோம். பஸ் எடுத்துருமே திருவள்ளுவர் சிலையும் விவேகானந்தர் சிலையும் தான் பார்க்க வந்திருக்கோம். காலைல 4 மணிக்கெல்லாம் கிளம்பி 9 மணிக்கெல்லாம் இங்க வந்துட்டோம். பட் இருந்தாலும் 75 ரூபா டிக்கெட்டுக்கு அவ்வளவு கூட்டம் இருந்துச்சு. சரி, வேற வழி இல்லாம 300 ரூபா டிக்கெட் எடுத்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி வந்திருந்தோம். சரி பரவாயில்ல, 300 ரூபா கட்டி வந்தாலும் ரிட்டர்ன் போறதுக்கு கூட்டத்தோட தான் போகணுமா. இங்க வந்து பாத்தீங்கன்னா 133 அடி வந்து திருவள்ளுவர் சிலை இருக்கும். அது போக இங்க விவேகானந்தர் ஸ்டாச்சு இருக்கும். உள்ள வந்து கேமரா நாட்டாளது. ஆனா வெளியில போட்டு பாத்தீங்கன்னா செம்மையா இருக்கும். திருவள்ளுவர் சிலை போய் பக்கத்துல போய் பாக்குறதுக்கு வழி இல்லாம இருக்கு. என்னதான் நீங்க 300 ரூபா இல்லாட்டி 75 ரூபா போட்டுக்கு டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போனாலும் அங்க போய் விவேகானந்தர் பாக்கணும்னா 100 ரூபா கட்டினா தான் உள்ள போக முடியும். இப்போ இங்க வந்து விவேகானந்தர் ஸ்டாச்சு மட்டும் பாத்துட்டு இங்க ஃபுல்லா நீங்க சுத்தி பாத்தீங்கன்னா ஃபுல்லா கடல் தான் இருக்கும். பாக்குறது நல்லா நீட்டா இருக்கு. என்னதான் மொட்டையில் அடிச்சாலும் காத்துக்கு வந்து அந்த வெயில் தெரியல. சோ அடுத்த இந்த இடம் பாத்தீங்கன்னா பகவதி அம்மன் டெம்பிள் வந்திருக்கோம். போட்டிங் போனதுல இருந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அங்க இருந்து நடந்து வந்தாலே இந்த பகவதி அம்மன் டெம்பிள் ரீச் பண்ணிடலாம். இங்க வந்து உள்ள போனீங்கன்னா அம்மன் இருப்பாங்க, நீங்க சாமி முன்னா கும்பிட்டுக்கலாம். நாங்க உள்ள போனோம், பட் ஆனா வீடியோ எடுக்க முடியாது. அப்படியே நீங்க சாமி கும்பிட்டு வெளியில இந்த சைடு வர்றப்போ பாத்தீங்கன்னா சன்ரைஸ் வியூ பாயிண்ட் இருக்கும். நாங்க வந்தது மதியானம் தான். அப்படியே திருவள்ளூர் இப்ப பாத்தீங்கன்னா நல்லா சூப்பரா தெரிவாங்க. ஏன்னா இப்ப இதுக்கு வெயில் அடிக்கல. அந்த இடத்துல வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து பார்த்தாலும் நல்லா நீட்டா பிரசண்டா இருக்கும். காத்து நல்லா அதிகமா அடிக்கிறதுனால அலை வந்து வந்து அடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கும். சூப்பரா இருக்கும் பார்க்கவே. ஆனா இங்க குளிக்கிறதுக்கு அலவுட் கிடையாது. அப்பப்போ ரெண்டு பேரும் வந்து குளிக்கிறாங்க. சுத்தி கேட் வச்சு நடுவுல அந்த பில்லரை மட்டும் பெருசா எழுப்பி வச்சிருக்காங்க. கன்னியாகுமரி காலையில வந்தீங்க அப்படின்னா ஒரு மத்தியானத்துக்குள்ள இந்த 3 பிளேஸ் நீங்க பாத்துக்கலாம். எல்லாமே வாக்கபிள் டிஸ்டன்ஸா இருக்கு. சோ அடுத்து ஈவினிங் அடுத்து எங்க போலாம் பார்ப்போம். சோ கடைசியான லொகேஷன் பாத்தீங்கன்னா சின்ன முட்டம் பிசிங் ஹார்பர் வந்திருக்கோம். இடம் சூப்பரா இருக்கு. இந்த படத்துல எல்லாம் பாத்துருப்போம்ல, இந்த ட்ரையாங்கிள் ஷேப்ல கல்ல எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அது மாதிரி இந்த சைடு ஃபுல்லா ஒரு சைடு ஃபுல்லா அடிக்க வச்சிருக்காங்க. பாக்குறதுக்கு ட்ரமாட்டிக்கா இருக்கு. இந்த சைடு வந்து கப்பல் நிறைய அடிக்க வச்சிருப்பாங்க. இந்த சைடு கடல் எல்லாம் செம்மையா இருக்கு, காத்துக்கு சூப்பரா வருது. அதுவும் இல்லாம நாங்க வந்த டைம் பாத்தீங்கன்னா நல்லா சன்செட் ஆகி போயிருக்கு. சோ இந்த சைடு ஸ்கை எல்லாம் பாத்தீங்கன்னா செம்ம ட்ரமாட்டிக்கா இருக்கு. பின்னாடி அந்த ஹில்ஸ் எல்லாம் தெரியுதா, வேற லெவல்ல இருக்கு. உட்காந்து ஷூட் எடுத்துக்கிறதா இருந்த இவ்வளவு நேரம். சோ நீங்க ஈவினிங் டைம் கரெக்டா வந்தீங்கன்னா நல்லா பாக்கலாம், என்ஜாய் பண்ணலாம் நீங்க. சோ நாங்க இன்னைக்கு வந்து சன்செட் பார்க்க முடியல, ஏன்னா இன்னைக்கு கிளவுடியா இருக்கனால நாங்க சன்செட் போனாலும் பார்க்க முடியல. நாளைக்கு காலைல எந்திரிச்சு சன்செட் பார்ப்பாங்க, அதுவும் டவுட் தான். இவன் சொல்றேன் பாப்போம், நேரமா போய் பாக்குறோம். எந்திரிச்சு ஆனா இதுல என்னன்னா உள்ள வந்து கேமரா அலோடு கிடையாதான், வீடியோ எடுக்க கூடாதான். இதுக்கு வந்து திருச்சியில போய் பெர்மிஷன் வாங்கிட்டு வரணும்னாங்க. காலி இடமா இருக்கும், ஒரு தண்ணி இருக்கும், அதுல தண்ணி லைட்டா இருக்கு. இதபடி அப்படியே மேல போனோம்னா போர்ட்டு, அந்த போர்ட்டு கோட்டை அப்படியே நல்லா இருக்கும். இங்க இருந்து பாத்தீங்கன்னா வட்டக்கோட்டை போர்ட் வந்து பின்னாடி சைடு தெரியுங்களா, அது தெரிஞ்சு எங்களுக்கு. அடுத்ததான் அந்த லொகேஷன் பாத்தீங்கன்னா லீமூர் பீச் வந்திருக்கும். ஆமா, இது கன்னியாகுமரில இருந்து 25 கிலோமீட்டர் தள்ளி வரணும். இந்த இடம் எப்படின்னா நல்லா அமைதியா, ஆள் நடமாட்டம் கம்மியா தான் இருக்கு. இந்த எல்லா பீச்ல இருக்க மாதிரி ஐஸ்கிரீம் மக்காச்சோளம் எல்லாம் நிறைய வச்சிருக்காங்க. கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு கப்புள்ஸ்க்கு எல்லாம் அந்த இடம் ரொம்ப பிடிக்கும். இங்க வந்து குளிக்க அலவுட் கிடையாது, பொழிச்சிருக்காங்க. ஏன்னா அலை வந்து அவ்வளவு அதிகமா இருக்கு. சும்மா பாத்துனாலே அந்த அளவுக்கு பெருசா தான் தெரியுது. ஸோ ஒரு 1-2 hour வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு சூப்பரா இருக்கும். கடைசியா பத்மநாதபுரம் பேலஸ் போனோம். அங்க வந்து கேமரா வந்து அலௌடு கிடையாது. ஐ மீன் அலௌடு தான், பட் ஆனா 2100 ரூபாய் கட்டணுமா கேமராக்கு. முன்னா நாங்க என்ன பண்ணோம், மொபைல் போட்டோக்கு அலௌடு.
சோ அதுக்கு மட்டும் 10 ரூபாய் சாரி 20 ரூபாய் டிக்கெட் வாங்கிட்டு போட்டோ எடுக்கிற மாதிரி போட்டோ எடுத்துட்டு வீடியோ எடுத்துட்டு வந்துட்டோம். அது உள்ள போனோம் அப்படின்னா ஒரு ஆளுக்கு 40 ரூபாய் பே பண்ணணும், அப்படின்னா உள்ள விடுவாங்க. கன்னியாகுமரில இருந்து பத்மநாதபுரம் பேலஸ் வந்து ஒரு 53 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வருது. பேலஸ் பத்தி சொல்லணும்னா உண்மையிலே சூப்பரா இருந்துச்சுங்க. ட்ரெடிஷனல் கேரளாவோட ட்ரெடிஷனல் ஸ்டைல ஃபுல்லா பில்டிங் வச்சு கட்டியிருந்தாங்க. பேலஸ்ல வந்து அந்த ராஜா வாழ்ந்த இடம், படுக்கை, ஊஞ்சல் இதெல்லாம் வச்சிருந்தாங்க. இது போக அந்த பேலஸுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா தனியா ஒரு பேலஸ் வச்சிருப்பாங்க. அது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ராஜா இருக்கிறப்போ இந்த ஃபாரினர்ஸ் எல்லாம் வந்து அங்க தங்கணும்னா அங்க வந்து தங்கிக்கிறவங்களா. ஒரு டாய்லெட் எல்லாம் கூட இருந்தது. இந்த ரெண்டு நாள்ல கன்னியாகுமரியில உள்ள 7 பிளேஸ் வந்து நாங்க பாத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் நாங்க 4 நாள் கவர் பண்ணது ஃபுல்லா வந்து கன்னியாகுமரிக்கு சுத்தியே இருக்கும். நீங்க வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயும் போயிடலாம், டிரான்ஸ்போர்ட்டும் வந்து பக்கமாவே இருக்கும். செகண்ட் இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூரமாவே போகணும். போர்ட் போகணும்னாலும் 6.5 கிலோமீட்டர்ஸ், பத்மநாத பேலஸ் போகணும்னாலும் 53 கிலோமீட்டர்ஸ், லீமூர் பீச் போகணும்னாலும் 23 கிலோமீட்டர்ஸ். நாங்க வந்த சீசன் பாத்தீங்கன்னா கரெக்டான சீசன், வெயிலும் இல்ல மழையும் இல்ல, லைட்டா காத்து தான். அதே மாதிரி மேகமூட்டம் வந்து நல்ல ஒரு டார்க்கான ஒரு இதுல இருந்துச்சு, எல்லாமே டிராமாட்டிக்கா இருந்துச்சு. ரைட்டு, மதுரை கிளம்ப வேண்டியதான். 4 மணி மாதிரி கிளம்புவேன். அடுத்த வீடியோ பார்ப்போம். பை.